be 100 tomorrow. When Kshatriya Rani was associated with US and his 10th anniversary celebrations in Washington DC tomorrow for a stellar role in public service and contribution to the community. We have great pleasure in honoring and welcoming our beloved Srinivas Raja with his august audience. On behalf of Shivani Foundation, I would like to honor our visitor from Tamil Nadu. Most befitting, I never noticed. I never noticed this. There's a lot of Venkatesh like this. It came as a surprise to me. Now you know why we are here to honor this great person from Tamil Nadu. We'll be the selfless, really serving the community. And during Diwali days, I've seen personally in Nadia, a lot of Adarsha people who cannot afford, a lot of poor people who stand up in line, and they will be given a free packet of sweets to celebrate Diwali in the home. So you light the light of the home of the poor people. And when they asked him how much you are, I said, I'm making money, I don't care. But I want to give at least 10,000 sweet packets to poor people so that they can go home and chat with their children. That's the kind of charity he's doing. And we are very pleasure and honored to have him with us today. And I'm going to request him to say a few words. Come on. நான் பட்டு கலந்து வந்த பாதைகள் எல்லாம் கரடுமுரடானது.
சின்ன வயதிலே என் தந்தை பட்ட கஷ்டம் நான் என் இரவிலே வீர விமான பயணத்திலே வரும்பொழுது என் தாய் சொன்ன ஒரு அறிவுரை என் மனதிலே தெரிந்தது. என்னை அறியாமலே கண்ணீரில் ஒரு நிமிடம் கசிந்து என் தாய் தந்தையை நினைத்து பார்த்தேன். மிகவும் கஷ்டமான விவசாய குடும்பத்திலே பிறந்த நான் என்னுடைய தந்தை விவசாயத்திலே பட்ட கஷ்டங்களில் ஒரு முறை என் தாய் எங்களுடைய ஊரிலே பக்கத்தில் இருக்கும் ஒரு பெரியவர்கள் ஜாதகம் கொண்டு போய் பார்த்தார்கள். அந்த ஜாதகத்தை பார்த்து நான் சின்ன வயது பள்ளியை படித்துக் கொண்டிருந்தேன். குடும்ப கஷ்டம் என் தாய் எனக்கு பள்ளி எங்க அப்பா வந்து பள்ளிக்கு பீஸ் கட்ட விட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த தரிதமான சூழ்நிலை எப்பொழுது விலகும் என்று என் தாய் அந்த பெரியவர்களிடத்திலே யோசனை பார்க்கும் பொழுது எல்லாருடைய விவாதத்தை பார்த்துட்டு என்னுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த பெரியவர் இந்த சிறுவன் ஒரு நாள் பெரிய மனிதனாக வருவான், விமானத்திலே பறந்து செல்வான், பெரிய தொழிலதிபரான், நிறைய படித்து சாதனை செய்வான் என்று சொன்னார். ஆனால் நான் ஒன்றும் மட்டும் செய்யவில்லை, படிக்கவில்லை. ஆனால் அவர் சொன்னது என்னவோ என் மனதிலே தெரிந்தது. நிறைய பிரயாணம் செய்கிற பிளேட்ல நிறைய தூரம் இந்தியா போறான். இருந்தாலும் நேற்று நான் பறந்து வந்த நினைக்கும் பொழுது என்ன வித்தியாசம் என்றால் எமிரேட்ஸ் பிளைட்ல 380 பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் போட்டிருந்தாங்க. அதை நினைச்சு இந்த தகுதி இல்லாத இடத்துல உட்கார்ந்து தூங்கிட்டு வரது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா கடந்து வந்த பாதை அப்படி இன்னைக்குதான் மூணாவது முறை நான் போட்ட போதே. ஆக இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா யார் எந்த நிலைக்கு வருவாங்கிறது நம்ம கையில் இல்லை, அறிவுனா நம்ம முயற்சிதான் இருக்கிறோம். ஆக இந்த பெரிய மனிதர் இந்த அமெரிக்க தேசத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கிற இந்த மக்கள் எந்த உலகம் போல அமைதியாக எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும். பெற்ற தாய் நிலையை தான் நாம் கடவுளாக கருத வேண்டும். ஏனென்றால் யாருமே கடவுளை பார்ப்பதில்லை. கடவுளை பார்த்தது உலகத்திலே பல பிராணங்களில் ஏழு தான் பார்த்திருக்காங்க. நாம் தாயை தான் கடவுளாக பார்க்க வேண்டும். அதை போல எனக்கு கிடைத்த தாயை சொல்லிக் கொடுத்த அந்த அறிவுரை நான் நிறைய படிக்க வேண்டும், சாதனை செய்ய வேண்டும் என்ற இயக்கத்திலே என் தந்தையார பள்ளி படிக்க பணத்தை கட்ட முடியவில்லை. என் தாயிடம் போய் அல்லது அப்பா எப்படியாவது படிக்கிறதுக்கு பீச கட்ட சொல்லுங்க, பீச கட்ட முடியாம இங்க வெளியிட்டாங்க. அப்ப என் தாய் சொன்ன அந்த வார்த்தை ஏதாவது இந்த சின்ன பசங்களுக்கு ஏதாவது உபயோகப்படுமேங்கிறதுக்காக சொல்லுது. ஏப்பா அப்பா தான் நிலம் நெருப்புல இருந்தா அவர் தான் சுவீட்டுக்காரன் தான் போடுவாரு, உடம்பெல்லாம் நெருப்புக்காய் அந்த எண்ணெய் பட்டதெல்லாம் உடம்புல இருக்கும். அவரே தினம் செத்து செத்து கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறாரு, நீ ஏன் போய் அப்பா கூட பிசினஸ்ல போய் ஹெல்ப் பண்ணக்கூடாதான். எனக்கு இந்த இருப்பு தொழில் என்னாலே ஒரு ஈனமான தொழிலா அந்த வயசுல நினைச்சு. காரணம் எங்களை சொந்தக்காரர்கள் கூட மதிக்க மாட்டாங்க. இந்த தொழில இருக்க வந்து ஒரு செக்குமாறு மாதிரி ஹோட்டல் பிசினஸ் பண்றோம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் குடும்பம் ஒன்னு கவனிக்கணும், சாப்பாடு தண்ணி இதுலயே சொல்லிட்டே போன கடையில நீங்க மறுநாள் எல்லாம் யாருமே ஒரு நல்ல காரியங்கள் ஏதாவது இருந்தா கூட பக்கத்து வீட்டுல கூப்பிட்டு போவாங்க. எங்களை வந்து கூப்பிட மாட்டேன், கூப்பிட்டா நீங்க வர முடியாதுங்கிற ஒரு வறுமையின் காரணமோ இல்ல அந்த தொழிலினுடைய காரணமோ தெரியாது. ஆனால் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கு. எப்படியா படிச்சு தெரியாதாயிருந்தோம் இந்த தொழிலை மாத்திரம் செய்யக்கூடாது, வேற ஏதாவது பெரிய பிசினஸ் பண்ணல இல்ல பெரிய ஏதாவது படிச்ச ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணுங்கிறது ஆசையா இருந்தது. நான் அந்த பெரியவர் இடத்துல கூட போய் கேட்டேன், இந்த தோசை பாட்டாடலே அவங்க சொந்தக்காரர் தான் போய் கேட்கும் போது இல்லப்பா நீங்க ஒரு நாள் நான் சொன்ன மனசுல வச்சுக்கோ, நீ பெரிய ஆளா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு வந்துருவ, கடந்து கடந்து நீ ஏரோப்ளேன் எல்லாம் போக பாரு, நான் உயிரோட இல்லைனாலும் என்னை நினைச்சு பார்ப்பேன் நினைச்சு பார்த்தேன். நான் படிச்சுதான் பெரிய இடப்பட்டு அப்பா வந்து நிறைய கஷ்டப்பட்டு நீ படிக்க வைக்க முடியலன்னு கூட இந்த தொழில போய் நீ நிறைய ஏதாவது நல்ல வேலையெல்லாம் செஞ்சு முன்னுக்கு வரலாமே, அப்பாவுக்கு உதவியா இருக்கலாமே. அம்மா இந்த தொழில வேலை செஞ்சா காலையில இருந்து நைட்டு எல்லாம் எங்களுடைய காலையில 6 மணிக்கு எழுந்துச்சுன்னா 2 மணி வரைக்கும் வேலை செய்வோம். என் தாய், என் தந்தை, என்னுடைய சகோதரர், நாங்க 4 பேர் காலுக்கு 4 சக்கரம் மாதிரி டெய்லி காலையில ஓடுறதுதான் எங்களுடைய வேலை. அப்படியே படிப்படியா முடிஞ்சது. எங்க அம்மா வந்து ஊக்கப்படுத்துனது இந்த தொழிலே நல்லபடியா செஞ்சு முன்னுக்கு வந்ததுலாம் சொன்னாங்க. அது மாதிரி நாங்களும் ஃபேமிலி கஷ்டப்பட்டு நீங்க வந்து காரா இருந்த நாங்க இன்னைக்கு ஒரு 9000 வீல் மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். நிறைய எங்க கூட ஸ்டாஃபிங் எல்லாம் இந்த
எல்லாம் கஸ்டமர் பேசஞ்சர் மாதிரி எல்லாம் ஊர்லயும் ஏறி இறங்கி நிறைய நாங்க பாட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு எல்லாம் காரணம் எங்களுடைய தந்தை தாய் சொல்லிக் கொடுத்த அறிவுரை. என் தந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த வியாபாரத்துடைய ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து, வியாபாரத்துல ரெண்டு கண்ணா ஒரு கண்ணு வந்து உங்களுடைய பணியாளர்கள், அவர்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது கண்ணு உங்களுடைய கஸ்டமர், இது வாடிக்கையாளர், சப்ளையர்ஸ். அவங்க ரெண்டு பேரையும் நீ என்னைக்கு ஒழுங்கா மெயின்டைன் பண்றியோ நீ சக்சஸ் ஆகிடலாம். இது வரைக்கும் அதான் எங்க மேனேஜர் மீட்டிங்ல கூட அடிக்கடி சொல்றேன், இந்த அடையாளம் நிறுவனம் நாங்க வந்து பெரிய படி படிச்சவங்க கிடையாது, சாதாரண ஆளுதான். ஏதோ இது ஒரு ஸ்வீட் ஸ்டாலுங்கிறத மாத்தி ஒரு இண்டஸ்ட்ரியா கொண்டு வரணும்னு என்னுடைய ஆசைன்னு அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கி இன்னைக்கு நான் நிறைய சார் சொன்னது மாதிரி பெரிய சாதனைலாம் பண்ணல, முயற்சி பண்ணிட்டே இருக்கோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். நாங்க பண்ண சாதனைகள் ஒரு மைக் எல்லாம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கே லட்டு கொடுத்ததுதான். ஊருக்கே அல்வா கொடுத்த நாங்க திருப்பதிக்கே லட்டு கொடுத்து ஒரு சேலஞ்சா பண்ணி வந்து ஒரு திடீர்னு கூப்பிட்டு, ராஜா அர்ஜென்டா ஒரு 3 லட்சம் லட்டு திருப்பதி தேவஸ்தானம் கல்யாணோத்சவம் நடக்கு, நீ கொடுக்கணுமே. ஐயா மேல அவ்வளவு லட்டு, அதுவும் பாம்பேல போய் எப்படி பார்த்தது? அது யானை பதம் யானைக்கு தெரியாது, இந்த மாதிரி நம்ம பதம் நமக்கு தெரியல. அவரை ரிக்வஸ்ட் பண்ணி சாமிஜி சொன்னாரு, கண்டிப்பா நீ முயற்சி பண்ண, எவ்வளவு உண்மையால கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க. சரிங்க, உடனே எங்க டீம் எல்லாம் கூப்பிட்டு நம்ம இது மாதிரி ஒரு ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும், நீங்க என்ன பண்ணுவீங்களே தெரியாதுன்னு எங்க டீம் எல்லாம் கூப்பிட்டு உடனே மீட்டிங் போட்டு எல்லாருமே முடியாதுங்க. என் தாய் சொல்லி கொடுத்தது, முயற்சி பண்ணி எதை எடுத்தாலும் ஒரே ஒரு வாசனை முதல்வனாக இரு, வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் நீ ஃபர்ஸ்ட் வரணும்னு முயற்சி பண்ணு, இல்லையா இந்த மாதிரி முதல்வர்களோட பக்கத்துல உட்கார்ந்து. ஆக முதல்வனாக வேண்டும், முதல்வன் ஆக வேண்டும் என்று அந்த ஓட்டத்திலே ஓடிட்டு இருக்கோம். இல்ல என்ன, யாராவது முதல்வனா இருக்கிறோம் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டா நமக்கும் அவரோட சேர்ந்த பலம் கிடைச்சிருக்கிற மாதிரி. அந்த லட்ட 3 லட்சம் கேட்டதை நாங்க 5 லட்சமா பண்ணி சாதிச்சு கொடுத்தோம். அந்த மேடையிலே வந்து சாமிஜி வந்து எனக்கு லட்டு ராஜான் பேரு ஒரு பட்டமே கொடுத்தாரு. சொன்னேன் நமக்கு கிடைக்கல பரவாயில்ல, ஏதோ முயற்சி என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு அந்த ஃபைல் எடுத்து சார் பார்த்தாங்க. அப்பதான் எனக்கே பண்ணது ஓரளவு நாமளும் ஏதோ பண்ணிருக்கோமே, ஏன்னா கஸ்டமர்ல இருந்து சம்பாதிக்கிறோம், அதுல ஒரு பணத்தை எடுத்து அவங்களுக்கே வாடிக்கையாளருக்கு ஏதாவது பப்ளிக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்ததை வச்சுதான் நாங்கள் நிறைய எத்தனை ஏழை மாணவர்கள் தான் படிக்கிறோம். ஒவ்வொரு மாணவர்கள் கொடுக்கும் போது நானே ஸ்கூலுக்கு போற மாதிரி நினைச்சுக்கிறேன். ஏன்னா நாம இன்னைக்கு இப்ப வந்து படத்துக்கு ஏதோ படிச்சிருந்தா ஒரு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்கிருஷ்ணன்.